போதும் போதும், லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. இப்படியே போய்கிட்டு இருந்தா எங்கேயோ போய் சேர்ந்து போல இருக்கு. ஏன்னா நீ காய் காலைல விழுந்தாலும் சரி எப்படி பண்ணாலும் சரி எனக்கு வந்து முடி நீட்டா இருக்கணும். நான் உடம்புல இருக்க முடியெல்லாம் எடுத்துட்டீங்க, பேசியா கொஞ்சம் விட்டு வைங்களேன். வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் ஃபிடோ. இவருடைய பெட் பேரண்ட்ஸ் வந்து நமக்காக சாத்தூர்லேருந்து சிவகாசி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் வந்து ஹெவி நாட்டட் ஆகிட்டார். இவங்க பெட் பேரண்ட்ஸு இடையில கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல, அவங்களுடைய பர்சனல் விஷயம் காரணமாக இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாதனால இந்த ஷிட்ஸு வந்து இப்படி ஹெவி நாட் ஆயிடுச்சு. ஸோ இவரோட வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபர் வந்து அடர்த்தியாக எல்லாம் நாட் ஆகி ஹெவி நாட்ஸ் ஆகிருக்கு. ஸோ கழுத்து பக்கத்தில் முதல் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. பிறச்சு முதுகில் சென்ட்ராக ஒரு போர்ஷன் எடுத்து அந்த போர்ஷன் வழியாக நான் இந்த ட்ரிம்மரை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்கள் பார்த்தா தெரியும், இன்னமும் ஒரு பனியனை கழட்டுற மாதிரி இருக்குது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாமே டோட்டலாக வந்து நாட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபர்ரை எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இல்லை அதை எடுக்காமல் அப்படியே விட்டோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆர் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் நடக்கும். ஸோ இப்படி நடந்தது அப்படின்னா டாக்ஸோட ஹெல்த் ரொம்பவே ஸ்பாயில் ஆகும். அவங்களுடைய ஃபர் எல்லாமே அதுவாக உதிர ஆரம்பிக்க, ஸ்கின் இச்சிங் ஆகும், இந்த மாதிரி டீப் இது இருக்குது, அஃபெக்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்தாகணும். ஏன்னா இதை வந்து அங்கங்கே பிசுறு விட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்னும் கொஞ்சம் நாட்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் பக்கத்தில் இருக்க க்ரூமர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, அவங்களால மட்டும்தான் எடுக்க முடியும். நானே வந்து இதை எடுக்கும்போது ஸோ ரெண்டு மூணு இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அதுலேருந்து உள்ளேருந்து டஸ்ட்டு வேறு நிறையா வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு பெட் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டே கூட்டிகிட்டு வந்துட்டதுனால இன்னும் இன்ஃபெக்ஷன் எதுவும் பெருசாக இல்லை. இல்லாட்டினா இது வந்து பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. அண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாழை தூக்கிட்டு அடியிலெல்லாம் நான் ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சேன். இவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து படுத்தே தான் கிடந்தார், எந்திரிக்கவே இல்லை. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்திரிக்கலன்னு பார்த்துக்கோங்களேன். ஆனால் இவங்க பெட் பேரண்ட் ஏற்கனவே இவங்களை வந்து மதுரையில எல்லாம் போய் க்ரூமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து க்ரூமிங்னா என்ன, நம்ம எதுக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களே நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் இவருக்கு நிறையவே இருந்தது. கால் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருந்தது. இந்த கால்லாம் பார்த்தோன்னா அதிகமாக தண்ணி படுறதுனாலையோ இல்லை ஓடுறதுனாலையோ இந்த கால் போர்ஷனில் வந்து ஃபர் வந்து ஹெவி நாட்ஸ் ஆகும். ஸோ அதைத்தான் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து எடுக்கணும். இல்லை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாஸ்லேயோ இல்லை நெகத்துலேயோ நம்ம ட்ரிம்மர் வந்து அடிபடுறதுக்கு சான்சஸ் உண்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஃபர் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணி தான் எடுத்தேன். இது வந்து சும்மா மினி ட்ரிம்மர் என்கிட்ட இருக்கிறது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணுக்கிட்டக்கெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன் தெரியுமா, அந்த கண் வந்து அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து அதுவும் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ ஒரு வழியாக அவரை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வழி பார்ப்போம் கைஸ், பாய்.